ప్లస్ వన్ మ్యాథ్స్ యూనిట్ 3 ఎక్సైజ్ 3.2 టెన్త్ క్వశ్చన్. ఏ ట్రైన్ ఈస్ మూవింగ్ ఆన్ ఏ సర్క్యులర్ ట్రాక్, సో సర్క్యులర్ ట్రాక్ ఆఫ్ 1500 మీటర్ రేడియస్. సో రేడియస్ வந்து நம்மளுக்கு 1500 மீட்டர்ஸ். ஸோ அப்போ கிவன் தட் ஆர் ஈக்குவல் டு 1500 மீட்டர். நெக்ஸ்ட்டு அட் த ரேட் ஆஃப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். ஸோ ஸ்பீடு ஸ்பீட் ஈக்குவல் டு 66 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். ஸோ அப்போ 1 ஹவரில் நம்மளுக்கு 66 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது வந்து கவர் பண்ணிடுது ஸ்பீடு. ஸோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 66 கிலோமீட்டர் இன் 1 ஹவர். ஸோ அதே டிஸ்டன்ஸ் இன் 1 செகண்டு இன் மீட்டர். ஸோ மீட்டர் அப்படிங்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா, ஸோ இது மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுனாக்கா, அப்போ 66 × 1000 டிவைடட் பை கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ ஹவர்ஸை நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் இன் டிவைடட் பை 60, இன்னொரு டிவைடட் பை 60 போடும்போது நம்மளுக்கு செகண்டாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்போ இதை நம்மளை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது வந்து 60 டைம்னாக்கா அப்போ 10 டைம். ஸோ அப்போ இங்கே வந்து 11 டைம். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா, 110 டிவைடட் பை 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது மீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, த டிஸ்டன்ஸ் இன் 1 செகண்டு இன் மீட்டர். ஒரு செகண்டில் எவ்வளோ மீட்டர் அது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னாக்கா, 110 டிவைடட் பை 6 மீட்டர் வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. நம்ம க்வெஸ்சனில் வாட் ஆங்கிள் விட் இட் டர்ன் இன் 20 செகண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கவர், ஸோ டிஸ்டன்ஸ் கவர் இன் 20 செகண்ட் அப்படி 1 செகண்டுக்கு அவ்வளோனாக்கா 20 செகண்டுக்கு அப்போ 110 டிவைடட் பை 6 இன்ட்டு 20 மீட்டர். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், இது வந்து 2 டேபிள் ப்ரெஸ் பண்ணும்போது 3 டைமு, இது வந்து 10 டைம். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 1110 டிவைடட் பை 3 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா, 20 செகண்டில் நம்மளுக்கு அது கவர் பண்ணக்கூடிய லென்த் ஆஃப் த ஆர்க்குங்கிறது எஸ். எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஸோ அது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, 1100 டிவைடட் பை 3 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ ஆருங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு 1500 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா தான் நம்மளுக்கு வேணும், வாட் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தீட்டாங்கிறது நம்மளுக்கு என்ன, ஆருங்கிறது நம்மளுக்கு என்ன வருது, 1500 × தீட்டா ஈக்குவல் டு 1100 டிவைடட் பை 3 ஸோ மீட்டர் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ மீட்டர், ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 1500 இந்த 0 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா அப்படியே ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 3 இன்ட்டு 1 டிவைடட் பை 15. ஸோ வந்து கீழே டினாமினேட்டில் டிவைட் பண்ணும். ஸோ இவ்வளோ ரேடியன், பட் நம்ம எண்ணத்தில் கொடுக்கணும். ஸோ ஆங்கிள்ங்கிறது ஆல்வேஸ் நம்ம வந்து டிகிரியில் தான் கொடுப்போம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 11/3 இன்ட்டு 1/15 இன்ட்டு ரேடியனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 180 டிவைடட் பை 5. ஸோ 5 × 22/7. ஸோ அப்போ அதை நம்ம ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மேலே கொண்டுட்டு போயிடலாம். அப்போ நம்மளுக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல போடுறோம். ஸோ இப்போ இதில் வந்து தீட்டாங்கிறது 11/3 இன்ட்டு 1 டிவைடட் பை 15 இன்ட்டு 180 டிவைடட் பை. ஸோ இந்த 5 × 22/7 இந்த டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கலில் மேலே கொண்டு போயிடலாம்.
அப்போ நீங்கள் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா அதை வந்து இன்ட்டு 180 நியூமரேட்டர் இன்ட்டு 7/22. ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது 11 டேபிள் யூஸ் பண்ணால் இது 1 டைம், இது வந்து 2 டைம். ஸோ அடுத்தது 3 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இது 1 டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா 660. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 15 டேபிள் யூஸ் பண்ணோம்னா இது 1 டைம், இது வந்து 4 டைம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் சிம்பிள் பண்ணால் இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 2 7s are 14. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 14 degree அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. வாட் ஆங்கிள் வில் பி டர்ன் 22nd அப்படின்னாக்கா, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 14 degree. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 14 degreeங்க தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.